காதம்பரி வந்து கேயூரக்கன்ட்ட சொல்லி அமிச்சதை கேயூரக்கன் தெரிவிக்கிறாங்க. அவளுடைய ஒரு நாள் பொழுது எப்படி கழிந்தது, அவளுடைய இரவு நேரமானது எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சுட்டு உஷசீச்ச மாமாகூய என்னை கூப்பிட்டுட்டு கேயூரக்கனோட வார்த்தை இது கடைசியில், உஷசி உஷக்காலையில் காலவேளையில் என்னை கூப்பிட்டு தேவசிய வார்த்தா வியதிகர உபாலம்பாய உபலம்பாய அடைவதற்காக. ஸோ அந்த உபலம்ப உபாலம்பகா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். உபலம்பகான லாபாய அடைவதற்கு, பிராப்தையே. வெரஸ் உபாலம்பகாங்கிறச்சு நிந்தா, நிந்தாபூர்வகமாக என்னை வந்து திட்டி அவன் அனுப்பிச்சா. உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையாங்கிற மாதிரி எனக்கு ஆதேசம் பண்ணா. ஸோ நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேயூரக்கன் சொல்லி முடிக்கிறான். அப்புறம் சந்திராபீடன் அதை கேட்டு சொல்கிறான். ம் चन्द्रापीडः तदाकर्ण्य जिगमिषुः अश्वः अश्वः इति वदन् भवनात् निर्ययो. चन्द्रापीडनम् அவன் அந்த கேயூரக்கனை சொன்னதை கேட்டு ஜிகமிஷுக்கு அறிவதற்கு ஆசை உள்ளவனாய் செல்வதற்கு ஆசை உள்ளவனாய் ஜிகமிஷுஹ் கந்துமிச்சுஹ் கந்துமிச்சுஹ் ஜிகமிஷுஹ் செல்வதற்கு ஆசை உள்ளவனாய் அஸ்வக அஸ்வக குதிரை குதிரை இது வதன் என்று கூறிக்கொண்டு பவனாத்து நெறியையோ அவனுடைய மாளிகையிலிருந்து வெளிக்கிளம்பினான். ஆரோபித பரியாணம் ச துவரித துரக பரிசாரக உபநீதம் இந்திராயுதம் ஆரூகிய பஷாத் ஆரோக்கிய பத்திரலேகாம் ஸ்கந்தவாரே ஸ்தாபித்வா வைஷம்பாயணம் அசேஷம் பரிஜனம் நிர்வர்த்திய ச அந்ய துரக ஆரூடே நைவ கேயூரக்கேன அனுகமியமான ஹேமகூட்டம் ஜயோ. மறுபடியும் அவன் ஹேமகூட்டத்துக்கு கிளம்பிட்டான். அவனுக்கு பொறுக்கல. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவன் ஏதோ கஷ்டப்பட்டு நாள் பொழுது போக்கினா, இரவு நேரத்தை போக்கினாங்கிறது வெறும் காதம்பரியோட விஷயத்தை மாத்திரம்தான் அவன் சொன்னான். மற்றவாளுடைய விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லை இங்க, இல்லையா? ஏன்னா அவன் கேட்டது வந்து மகாஸ்வேதா பத்தி கேட்டான். மதலேகான்னா கேயூரகன்னா யாரை பத்தியுமே கேயூரகன் சொல்லாத, வெறும் காதம்பரியனுடைய விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடிச்ச உடனே குதிரை குதிரை அப்படின்னு சொல்லி அந்த அவசரமா அவனும் வந்து வெளில போனான். வெளில போன உடனே ஆரோபித பரியாணம் ஏற்கனவே அதுல அந்த இது பூட்டி வச்சிருந்தது, சேடில் எல்லாம் போட்டு வச்சிருந்தது. ஆரோபித பரியாணம் அதாவது அந்த சேடில் தமிழ் மறந்து போச்சு, சேடிலை ஏற்றி வைத்துதான துவரித்த துரக பரிசார பரிசாரக உபநீத இந்திராயுதம் ஆரோக்கிய துவரித்த துரக அதாவது வேகமாக இருக்கும் குதிரையை பரிசாரக பரிசார துரக பரிசாரக அந்த குதிரையினுடைய வேலைக்காரர்கள் குதிரையை சீக்கிரமாக துரக பரிச்சாராக தேன உபநீதாக வேகமாக துரக பரிச்சாரர்களினால் அந்த குதிரையின் வேலைக்காரர்களினால் உபநீதம் உபநீதம் இழுத்து வந்த இந்திராயுதம் ஆரோக்கிய அவனுடைய குதிரை இந்திராயுதத்தின் மேல் ஏறி பஷ்டாத்து பத்திரலேகா ஆரோக்கிய அதற்கு பிறகு பத்திரலேகாவை அதன் மேல் ஏற்றி வைஷம்பாயணம் ஸ்கந்தாவாரே ஸ்தாபயித்வா வைஷம்பாயணனை அவனுடைய கேம்பிலேயே விட்டுவிட்டு அசேஷம் ஸ்தாபயித்வா விட்டு விட்டுன்னா தியக்துவான்னு வரும். ஸ்தாபயித்வாங்கிறச்சே நியமித்து. ஸோ நீ தான் இனிமே இங்க இருக்கிற விவகாரங்களை பார்த்துக்கணும்னுட்டு நியமித்து நியமித்து விட்டு அசேஷம் பரிஜனம் நிர்வர்த்திய நிவர்த்திய நிவர்த்தியன்னா நிறுத்தி விட்டு நிறுத்தி விட்டு அசேஷம் எல்லா பரிஜனங்களையும் வேலைக்காரர்களையும் நிவர்த்திய வெளியேற்றி விட்டு அந்ய சொற்றக ஆரூடே நெய்வ கேயூரக்கேன அனுகமியமான கேயூரகனினால் இன்னொரு ஒரு குதிரை குதிரையில் மேல் ஏறியவனாக பின்தொடர்பவனாகவே ஹேமகூட்டம் ஜெயோ ஹேமகூட்டத்திற்கு சென்றான். ஆசாத்திய காதம்பரி பவன துவாரம் அவததார காதம்பரி பவன துவாரம் ஆசாத்திய அவததார காதம்பரியின் மாளிகையின் கதவிற்கு சென்றடைந்து அங்கு இறங்கினான். அவதீரியச்ச துவார பால அர்ப்பித்த துரக காதம்பரி பிரதம தர்ஷன குதூகலின்யா ச பத்ரலேகா
लेखया अनुगम्य मानः प्रविश्य क्व देवि कादम्बरी तिष्ठति इति सम्मुख आगतम अन्यतमं वर्षवरम अप्राक्षित द्वार अवतीर्य च அந்த அவளுடைய மாளிகையின் வாயிலில் கீழிறங்கி துவாரபாலிக்க அர்ப்பித்த துரங்கக அந்த வாய் காப்பாளர்களிடம் தன்னுடைய குதிரையை அழித்துவிட்டு காதம்பரி பிரதம தர்சன குதூகலின்யா பத்ரலேகையா அனுகம்யமான காதம்பரியை முதலில் காணுவதற்கு மிகவும் ஆவலுடன் இருந்த பத்ரலேகாவினால் பின்தொடர்பவனாம பின்தொடர்பவனான அந்த சந்திரபீடன் பிரவிஷ்ய உள்நுழைந்து அவளுடைய மாளிகையில் உள்நுழைந்து தேவி காதம்பரி திஷ்டதி தேவி காதம்பரி எங்கிருக்கிறாள் இது சம்முகம் ஆகதம் அந்நியதமம் வருஷவரம் அப்ராக்ஷித்து தன் எதிரில் ஆகதம் அந்நியதமம் வந்து கொண்டிருந்த ஏதோ ஒரு வருஷவரம் ஒரு வேலைக்காரனை அப்ராக்ஷித்து கேட்டான். அபே வருஷவரகாங்கிறது வந்து கிளீபகா, அதாவது அந்த யூனக்ஸ் இருப்பா இல்லையா அந்த புறத்துல, அவன் அவளுக்கு வருஷவரகான்னு பேரு. சோ அவனை கேட்டான். கமலவன தீர்கி தீர்கி தீர்கிகா தீரே விரச்சிதம் ஹிமகிருஹம் அத்யாஸ்தே இதி ஹிம गृहं दने हां हिमगृहं अध्यास्ते इति आवेदिते सति इति इति आवेदिते केयुरकेन उपदिश्यमान वर्तमा गत्वा किञ्चित् किञ्चित् अध्वानं निरन्तर नलिनी जल जलचन्नं हिमगृहं अपश्यत् कृतप्रणामेन கிருத பிரணாமேன சத்தேன அந்த வருஷத்தினால் வருஷ வரத்தினால் கிருத பிரணாமேன செய்யப்பட்ட வணக்கத்தினாலும் அவனால் தேவ மத்த மயூரஸ்ய அதாவது வந்து இன்டாக்சிகேட்டடா இருக்கும் அந்த ஒரு பீகாக் அந்த மயிலினுடைய கிரீடா பர்வத கசிய அந்த விளையாட்டு பர்வதத்தினுடைய அத அதஸ்தா கீழே கமலவன நதி கமலவன தீர்கிகா தீரே கமலவன அதாவது அந்த தாமரை காடு இருக்கக்கூடிய தீர்கிகான ஒரு நதி, இந்த வாய்க்கால் மாதிரி ஒண்ணு போகும் அங்க இருக்கக்கூடிய ஒரு, இட் இஸ் அ மேன்மேட். இது தீர்கிகாங்கிறது நதிங்கிறது இயற்கையான ஒரு நதி, தீர்கிகாங்கிறது நம்ம பண்ணப்பட்டது வாய்க்கால் பாத்தி கமலவன கமல தோட்டத்தின் வாய்க்காலத்தின் அதனுடைய கரையில் விரச்சித்தம் செய்யப்பட்ட நடப்பட்ட இல்ல செய்யப்பட்ட அதாவது நிர்மாணம் செய்யப்பட்ட மத்த மயூரஸ்ய ஹிமகிருஹம் அத்யாஸ்தே மத்த மயூரஸ்ய அந்த மத்த மயூரம்னா இன்டாக்சிகேட்டட் பீகாக். ஆமா ஆமா, பீகாக்கோட ஒரு ஹிமகிருஹம் ஒரு பனியினாலான ஒரு இது வீடானது செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துல அவ இருக்கா. ஹிமகிரகம்னு பனியினால்ங்கிறத விட ரொம்ப குளுமையான ஒரு இடத்துல அவ இருக்கா இருக்கா அப்படின்ட்டு இத்தி ஆவைதி தேசத்தி என்று கூறப்பட்ட அந்த வேளையில் கேயூரக்கேன உபதிஷ்யமான கேயூரக்கினால் காண்பிக்கப்பட்ட வழியினால் கத்வா சென்று கிஞ்சித் அத்வானம் சிறிது தூரம் சென்று நிரந்தர நளினி தலச்சன்னம் ஹிமகிருகம் அபஷ்யத்து நிரந்தர பர்மனண்டாக நளினி தல தாமரை இலையினால் சன்னம் மூடப்பட்ட ஹிமகிருகம் ஒரு குளுமையான கிரகம் இருப்பிடத்தை அபஷ்ய கண்டார். எதுக்கு இதெல்லாம் வந்து அந்த குளுமைங்கிறத வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறது, அவ விரகத்துல இருக்கா அந்த தாபத்தை போக்குறதுக்காக அவ குளுமையான வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கு. அது நமக்கு தெரியும் கல்பனா வியாபாரான
வியாபாரான் கல்பனா வியாபாரான் பரிஜனேன கிருதான் கிரியமானான் ச வீக்ஷமான ஹிமகிருஹஸ்ய மத்தியபாகம் ஹிருதயம் இவ ஹிமவத ஜலக்கிரீட கிரகம் இவ ஜலக்கிரீடா கிரகம் இவ பிரச்சேதசக குலகிரகம் இவ சர்வச்சந்தன வன தேவதானாம் சகேதன சதனம் இவ சர்வ பிராவிஷ்டாம் ஆகசாத ததஹச்ச தத்ர பகுவிதான் அங்கு அந்த ஹிமகிரகத்தில் பகுவிதான் பலவிதமான சிஷிர உபச்சார உபகரண கல்பனா வியாபாரம் சிஷிர மிகவும் குளுமையான உபச்சார உபகரண அதாவது உபச்சார அதாவது தெரியல என்னன்னு உபச்சாரம். சோ குளுமைக்கு உண்டான பலவிதமான ஒரு உபச்சாரங்கள் செய்வது, அதாவது நளினி தளத்தினால ஒரு படுக்கை, சந்தனம், மலைய சந்தனம், எதெல்லாம் அவளுக்கு குளுமையை உண்டாகுமோ அதெல்லாம் சிஷிர உபச்சாரம்னு பேரு. அதுக்கான சாமகிரி உபகரணம் கல்பனா வியாபாரம் அது கொண்டுவதற்கு ஆர் தயார் செய்வதற்கு தயார் செய்வதற்கு உண்டான வியாபாரங்களில் ஈடுபட்டு இருக்கும் ஆர் வியாபாரங்களை செய்யக்கூடிய செய்ய வியாபாரங்களை பரிஜனேன கிருத்தான் வேலைக்காரர்களால் செய்ய கொண்டிருந்த கிருதானு வேலைக்காரர்களால் செய்யப்பட்ட கிரியமானானு செய்யப்படுகின்ற பலவிதமான குளுமை உபச்சாரங்களை வீக்ஷமானஹா பார்த்தவாறு சந்திராபீடன் பார்த்து கொண்டிருப்போ வீக்ஷமான பார்த்து கொண்டிருக்கும் இருந்த அது புல்லிங்கத்துல தான் இருக்கு சந்திராபீடனுக்கு அட்ஜெக்டிவ் அது வீக்ஷமான ஹிமகிருஹஸ்ய மத்தியபாகம் அந்த பனி வீட்டின் நடு பாகத்தில் ஹிருதயம் இவ ஹிமவத்தக ஹிருதயம் இவ ஹிமாலய பர்வதத்தின் ஹிருதயத்தை போல் ஜலக்கிரீடா கிரகம் பிரச்சேதசக ஜலக்கிரீடா கிரகம் இவ வருணனுடைய ஜலக்கிரீடா கிரகம் இவ தண்ணீரில் விளையாட்டு வீடு போல் எல்லா சந்தன மரங்களின் வன தேவதானாம் காட்டு அந்த தேவதைகளினுடைய குலகிரகம் இவ அவர்களுடைய குலத்தின் வீடுகளை போல் சர்வ பிராவிஷான் சங்கேத சதனம் இவ எல்லா மழைகளினுடைய சங்கேத சதனமிட அடைக்கலம் அடையாளம் அடைக்கலம் பெறுகின்ற ஒரு அடையாள வீடு அடையாளமா அடைக்கலம் அடையாள வீடு சங்கேத சதனம் இவ ஒரு அடையாளம் இட்ட வீடு போல் இருக்கும் அந்த பணிகிரகத்தை ஆசசாத சென்றடைந்தான். சோ ஹிமகிருஹகஸ்ய மத்தியபாகம் ஆசசாத அந்த பனி வீடு அதாவது குளுமையான இருப்பிடத்தினுடைய உட்பகுதிக்கு சென்றான். ஏற்கனவே அது ஹிமகிருஹம்னு சொல்லி நமக்கு ஒரு குளுமையை நமக்கு காமிச்சுடுறார். ரைட்டா? அப்போ ஹிமகிருஹஸ்யங்கிறத எல்லா சஷ்டி விபக்தியோட இது பார்த்துக்கோங்க. ஹிமவதா ஹிமவான்னு நம்ம நினைச்சுட்ட உடனேயே ஹிமாலய பர்வதத்தை நினைச்சுட்ட உடனேயே நமக்கு ஸ்னோ தான் ஞாபகம் இருக்கும். ஸ்னோ கிளாட் மவுண்டன்னு அது ஏற்கனவே குளுமையா இருக்கும். அப்போ ஹிமவத் பர்வதத்தினுடைய ஹிருதயம்ங்கிறது எப்படி இருக்கும்? இன்னும் மேலும் குளுமையாக இருக்கும். அதே போல இந்த குளுமையான இருப்பிடத்தினுடைய மத்தியபாகத்தை அடைந்தான்னா அந்த மத்தியபாகம் வெளியை விட இன்னும் குளுமையா ஜாஸ்தி இருந்தது அவ காதம்பரி இருக்கிற போர்ஷன் அங்க. சரியா? சோ அவ்வளவு குளுமையா உள்ள பண்ணிருக்கா, இன்டென்சிஃபைட காமிக்கிறா அந்த இடத்துல. இன்னொன்னு பிரச்சேத சகாங்கரிச்சு வருணனுடைய ஒரு இருப்பிடம்னா அது ஜலபூர்ணமா தான் இருக்கும். அதுலயும் அவன் ஸ்பெஷல்லா ஒரு ஜலக்கிரீடை செய்வதற்காக ஒரு வீட்டை அமைச்சான்னா வருணன் அதுல எவ்வளவு குளுமையை போட்டிருப்பான் அதுல. அது மாதிரி இருந்துதான் இந்த மத்தியபாகம். அதுக்கப்புறம் அந்த குலகிரகம் இவ சர்வச்சந்தன வனதேவதானா எல்லா சந்தன தேவதைகளும் மரங்கள் இருக்கு, அந்த சந்தன தேவதைகள் இருக்கு, அவைகள்லாம் தன்னுடைய குல வீடு. ஒரு ஒரு கோவில் இப்போ நம்ம ஊர்ல ஒரு கோவில்னு அமைக்கிறச்சு அந்த கோவில் பரம பவித்திரமா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற சுவாமியை பார்க்கறத விட கோவிலில் போய் நம்ம ஏன் பார்க்குறோம் சுவாமியை? ஏன்னா அங்கே காலங்காலமாக ஆன்சிஸ்ட்ரி ஒரு ஒரு டிகேட்ஸாக பூஜை பண்ணி அங்கே பவித்திரமாக்கி இருக்கிற ஒரு ஸ்தலம்ங்கிறதுனால நம்ம போயிருக்கோம். நம்ம பார்த்து சுவாமியை
ஏதோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ரெண்டு இதுவாக இருக்கும், ரொம்ப அத்தனை நியம நிஷ்டை இல்லாமல் இருக்கலாம், டிபெண்ட்ஸ். ஸோ அந்த குல வீடுங்கிறது அதுதான், அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது ஒரு ஒரு அந்த ட்ரெடிஷன் ஊர்ந்த ஒரு இடம், அந்த ஒரு பவித்திரத்துவம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் அதை இன்டென்சிஃபைடாக காமிக்கிறதுக்காக சர்வ சந்தன வன தேவதானாம் குலகிரகம் இவ அந்த மத்திய பாகம் இருந்தது. கடைசியில் வந்து சர்வ பிராவிருஷாம் மழை காலத்துக்கெல்லாம் ஒரு சங்கேத சதனம்ங்கிற, மழை வெளியில் பெஞ்சுட்டு இருக்கிறச்சே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு இருப்பிடம் சொல்லுவோமோ இல்லையா, ஒரு அடையாளம் இடம், அது மாதிரி இது இருக்கா இவா ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்கு சங்கேத ஸ்தானம் அது மாதிரி இருக்கு. சரியா? அதாவது அந்த காலத்துலயே உங்களுக்கு ஏர் கண்டிஷனிங் இருக்குங்கறத காமிக்கிறாரு. ஆமா, எப்படி எல்லாம் வந்து இயற்கையா இயற்கையா ஏர் கண்டிஷனிங் பண்ண முடியுங்கறத காமிக்கிறாரு. கிரமேண ச தத்ர அந்தர்பகிஹி ச அதி பஹலேன பிண்டஹாரியேன ஏவ இவ மனஹ சந்திரமயம் எல்லாமே முடிச்சிருங்க அந்த லைன. குமுதமயானி இந்திரியாணி ஜோத்ஸ்னாமயானி அங்காணி மிருணால காமயீம் தியம் மிருணாலி காமயி மிருணாலி காமயீம் தியம் மிருணாலி காமயி காமயீம் தியம் கிரமேணச்ச ஒரு பரிபாட்டையினால தத்ர அந்தர் பகிஹி அதிபகலேன அங்கு உள்ளையும் வெளியிலையும் ரொம்பவும் திக்கா வந்து பிண்டஹாரியேன, அதாவது இந்த இந்த லைன் ஃபுல்லா உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷா இருக்கு. அதாவது உபலிப்பியமானஹா இவங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அங்க. எதுக்குன்னா அந்த அந்த என்டையர் பிளேஸ் இருக்கே, அந்த ஹிமகிரகம் வந்து உள்ளேயும் வெளியிலையும் அத்தனை சீதளமா இருக்கு. பிளஸ் ஒரு நம்ம வந்து ஒரு பால் மாதிரி ஒரு சந்தனத்தை போட்டு நமக்கு அவனுக்கு பூசினா மாதிரி இருக்கான் அவன் உடம்புல. ஓகே, ஸோ கிரமேண மெதுவாக கிராஜுவலி தத்ர அங்கு அந்தர் பகிஹீச்ச உள்ளும் வெளியிலேயும் அதி பகலேன ரொம்பவும் பிண்டமாக திக்கா இருக்கக்கூடிய பிண்டஹாரியேன ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு விஷயத்தினால் ஒரு சந்தன அனுலேபனம், அது போல உபலிப்பியமானஹா அதனால் ஒரு பூசப்பட்டவன் போல் அதிசீதல ஸ்பர்ஷேன உபலிப்பியமானஹா ரொம்பவும் குளுமையான ஸ்பர்ஷத்தினால் உபலிப்பியமானஹா இவ பூசப்பட்டவன் போல் சந்திராபேடன் ஆத்மனஹா மனஹா சந்திரமயம் இவ அமன்யத. அந்த அமன்யதவ கடைசியில் போட்டுக்கணும். தன்னுடைய மனதை ஒரு சந்திரமயமாக இருப்பதாக நினைத்தான், சந்திரமயமாக ஆனதாக நினைத்தான். இந்திரியாணி தன்னுடைய இந்திரியங்கள் சக்ஷு ஸ்ரோத்ரம் முதலிய இந்திரியங்கள் எல்லாத்தையுமே குமுதமயானி அமன்யத அல்லிப்பூக்களாக மாறுவதை பார்த்தான், மாறுவதாக நினைத்தான். அங்காணி அங்கங்களானவை ஜோத்ஸ்னாமயானி ஜோத்ஸ்னா சந்திரிகா நிலவொளியாக ஆனதாக நினைத்தான். தியம் புத்தியை மிருணாளிகா மயீம் தாமரை தண்டு மயமாக ஆனதாக நினைத்தான் அமன்யத. புரியுறதாது? சோ அவன் என்னமோ அந்த உள்ளும் வெளியிலையும் அவ்வளவு குளுமை இருக்கிறச்சு, நம்ம ஒரு சந்தன கட்டிய ரவுண்டா பிண்டம் மாதிரி ஆக்கி ஒருத்தருக்கு வந்து ஒரு சீதளமான ஸ்பர்ஷம் கொண்ட ஒருத்தர் வந்து நமக்கு அப்படியே பூசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹி ஃபெல்ட். அப்படி ஒரு திடீர்னு வந்து அப்படிதான் ஏசி ஹாட்டா வெளியில இருக்கிறச்சே உள்ள ஏசிக்குள்ள வரச்சே நமக்கு ஃபீல் ஆகுமோ நம்ம. ஆமா, அப்படியே இட் ஜஸ்ட் ஹிட்ஸ் யூல, இட் கம்ப்ளீட்லி என்வலப்ஸ் யூ அந்த குளுமை. அதுக்காக சொல்றேன் படிக்கலாம், இல்ல நிறுத்திப்போம். ஏவம் விதஸ்ய ச ஏவம் விதஸ்ய ச தஸ்ய ஏகதேசே சகி கதம்பக பரிவிருத்தாம்
கிருத்த பரிவேஷாயாக பரிவேஷாயாக மிருணால தண்ட மண்டபிகா மண்டபிகாயாக அடலே குசும சயனம் அதிசயானாம் இது வரைக்கும் இருக்கட்டும். ஏன்னா பின்னாடி வந்து காதம்பரியும் வியலோகயத்துங்கிற வரைக்கும் வரப்போறது. சோ ஏவம் விதஸ்ய ச தஸ்ய ஏகதேசே சகி கதம்பக பரிவிருதாம் ஏவம் விதஸ்ய இவ்வாறாக இருக்கக்கூடிய தஸ்ய ஏகதேசே அந்த குளுமையான வீடு இருக்கே ஹிமகிருகம், அந்த ஹிமகிருகத்தினுடைய ஏகதேசம் ஒரு ஒரு பகுதியில் சகி கதம்பக பரிவிருத்தாம் சகி தோழிகளுடன் கதம்பக கூட்டத்தினால் பரிவிருத்தாம் சூழப்பட்டவளான தோழிகளின் கூட்டத்தினால் சூழப்பட்டவள் சகீனாம் கதம்பகம் சகி சமூகம். ஆமா, தோழியின் சமூக கூட்டத்தினால் சூழப்பட்டவளான குல்யா பிரமி பிரமித்தேன குல்யா இது எல்லாமே வந்து குசும சயனம் அதிசயானாம் அடுத்தது. சோ குசும சயனம் புஷ்ப சயனத்தை புஷ்ப படுக்கையில் படுத்து கொண்டிருந்தவளான காதம்பரியும் வியலோகயது. அந்த புஷ்ப சயனம் எங்க இருக்கு அப்படின்னா மிருணால தண்ட மண்டபிகாயாக தலே அந்த தாமரை தண்டினாலான ஒரு மண்டபிகா அதனுடைய இதுல ஃப்ளோர்ல வந்து ஒரு புஷ்ப சயனத்துல படுத்துட்டு இருக்கா. அந்த இது வந்து சஷ்டி விபக்தியில பாக்கி எல்லாமே வரப்போறது. சோ கிருத்த பரிவேஷாயாக எதனால் கிருத்த பரிவேஷம் அங்க வந்து தண்ணி சுத்தி ஓடிட்டு இருக்கு. அந்த தண்ணி எப்படின்னா குல்யா பிரமி பிரமித்தேன குல்யா ஒரு சின்ன வாய்க்காலினுடைய ஒரு பிரமி அதுபோல் இருக்கக்கூடிய பிரமித்தேன அதனால் சூழப்பட்ட கற்பூர ரச ஸ்ரோதசா அந்த கனசார பங்கம் இருக்கு அந்த கற்பூரத்தினுடைய ஒரு பிரவாகத்தினால் பரிவேஷாயாக கிருத்த பரிவேஷாயாக ஒரு பரிவேஷ்டனம் சூழப்பட்டிருக்கு. ஸோ அவ வந்து ஒரு புஷ்ப படுக்கையில படுத்துட்டுருக்கா. அந்த படுக்கை எங்க இருக்குன்னா ஒரு தாமரை தண்டினாலான ஒரு மண்டபத்துல இருக்கு. அந்த மண்டபத்தை சுத்தி உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா கற்பூர ரச ஸ்ரோதஸ் கற்பூரத்தினுடைய ஒரு ஒரு பெருக்கு அங்க பிரவாகத்தினால சூழப்பட்டதாக இருக்கு அந்த மண்டபம். அந்த கற்பூர பிரவாகம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா குல்யா பிரமி பிரமித்தேன ஒரு வாய்க்கால் னுடைய ஒரு சுற்றுதல் மாதிரி இருக்கக்கூடியது. வாய்க்கால் மாதிரி பண்ணி அங்க வந்து கற்பூர ரசத்தை ஓட விட்டு கற்பூர ஸ்ரோதசா கிருத பரிவேஷாயாக அந்த மண்டபமானது சூழப்பட்டிருக்கு. அந்த மண்டபம் எப்படி இருக்கு மிருணால தண்ட மண்டபிகாயாக தலே ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஸோ குல்யா வாய்க்காலினுடைய பிரமி சுற்றுதலினால் பிரமித்தேன சூழப்பட்ட கற்பூர ரச ஸ்ரோதசா கற்பூரத்தினுடைய ஒரு பிரவாகத்தினால் கற்பூர ரசத்தின் பிரவாகத்தினால் கிருத பரிவேஷாயாக செய்யப்பட்ட ஒரு பரிவேஷ்டனம் சூழப்பட்டதான மிருணாள தண்ட தாமரை தண்டு அதனாலான மண்டபிகாயாக மண்டபத்தினுடைய தலே பூமி பகுதியில் குசும சயனம் புஷ்ப படுக்கையை படுக்கையில் அதிசயானாம் படுத்து கொண்டிருக்கும் காதம்பரியும் வியலோகயது. ஒரு மோட்டு மாதிரி இதெல்லாம் அப்படியே இந்த சந்தாபம் அவளுக்கு அதனால அதனுடைய ஒரு குளுமையினுடைய ஒரு ஏராளம் அங்க இருக்கு. அவதம்ச மதுக்கர ரவ தகன தக்தமிவ ஸ்ரோத்ரம் அபாங்க நிர்கதேன அஸ்ரு ஸ்ரோதசா சிஞ்சந்தீம் அவதம்ச அவதம்ச மதுக்கர மதுக்கர ரவ தகன தக்தம் இவ அவதம்ச அவதம்ச தெரியும் இங்க வந்து அது தொங்க விட்டுருக்கு. அவதம்ச காதுல வந்து ஒரு புஷ்பம் தொங்கின் இருக்கு. அந்த புஷ்பத்துல வந்து மதுக்கர வண்டு சுத்தின் இருக்கு. அந்த வண்டினுடைய ரீங்காரம் ரவ அந்த ரீங்காரத்தினால் ரீங்காரம் என்ற தகனம் ஏன்னா இதெல்லாம் உத்தீபனம் தானே
வண்டு புஷ்பம் இவைகளெல்லாம் உத்தீபனம் அவளுக்கு. அது வந்து விரகத்தை இன்னும் ஜாஸ்தி பண்றது அவளுக்கு. ஸோ அந்த வண்டனுடைய ஒரு ரீங்காரம் என்ற தகன அனல் காது அக்னி, அந்த அன அக்னியினால் தக்தம் இவ எரிக்கப்பட்ட காதுகள் காதை தன்னுடைய ஒரு கண்ணீரினால் அவள் நினைக்கிறாள். அது அப்படியே நினைச்சுட்டு இருக்கா. ஸோ ஸ்ரோத்ரம் காதை அபாங்க நிர்கதேன ஓரக்கண்ணிலிருந்து வழிந்த அஸ்ரு ஸ்ரோதசாம் கண்ணீரின் வழிதலினால் சிஞ்சந்தீம் தெளிக்கின்றவள் போல் இருக்கும் காதம்பரியும் வியலோகயது. ஸோ அவளுக்கு அந்த மதுகரம் காதில் இருக்கிற அந்த அந்த தோடு புஷ்பம் அதுல வந்து வண்டு சுத்தின் இருக்கு. அந்த வண்டனுடைய ரீங்காரத்தினால அவளுக்கு விரகம் ஜாஸ்தியாருது. அந்த வண்டனுடைய ரீங்கார சத்தமே என்னமோ காதுக்கு எட்டுறதோ இல்லையோ அது வந்து அனல், அந்த ஒரு இது அக்னி. அந்த அக்னியினால அப்படியே காது வந்து தகிக்கப்பட்ட மாதிரி இருக்கான். அந்த தகிக்கரிச்சே உங்களுக்கு வந்து அக்னியை வந்து அணைக்கணுமோ இல்லையோ, அந்த தாபத்தை அணைப்பதற்காக இவ கண்ணுல இருந்து ஜலம் வந்து அந்த தாபத்தை அணைக்கிறதாம். ஸோ அவ சைட்ல படுத்துட்டு இருக்கா, அந்த ஜலம் வழிஞ்சு காது கிட்ட வருது. ஸோ காது ஈரமா இருக்கு, படுத்துண்டு அழறாவ இல்லையா. முகுர்முகுஜலதையா சாலபஞ்சிகா. முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் புஜலதையா அவளுடைய ஷோல்டர்ஸ் என்கிற அந்த ஒரு லதா அந்த கொடி வள்ளி மாதிரி இருக்கக்கூடிய அதனால் கை என்ற துஷார கொடியினால் கொடியினால் துஷார ஷிலா ஷால பஞ்சிக்காம் ஆலங்கந்தீம் துஷார அதாவது குளுமையான பனி, ஷிலா அதாவது பனி அந்த பனிக்கட்டி துஷார பனிக்கட்டி ஷிலாங்கிறச்சே பனிக்கட்டி, பனிக்கட்டியினால் ஆன ஒரு சாலபஞ்சிகா ஒரு பொம்மை, பொம்மை அந்த பொம்மையை கட்டின் இருக்கா. ஐஸ் ஐஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குமோ இல்லையோ, அந்த ஐஸ் ஸ்ட்ரக்சரை வந்து கட்டிக்கிறாங்க. ஆலிங்கந்தீம் அதை தழுவி கொண்டிருப்பவளாக முகுகு கபோல பலகேன கற்பூர புத்திரிக்காம் ஆஷ்லிஷ்யந்தீம் முகுகு மறுபடியும் கபோல பலகேன கன்னங்களினால் கற்பூர புத்திரிக்காம் கற்பூரத்தினால் ஆன ஒரு புத்திரிக்கா ஒரு பொம்மையை ஆஷ்லிஷ்யந்தீம் தழுவுகின்றவளுமான முகுகு சரண அரவிந்தேன சந்தன பங்க பிரித்தியாதனாம் பிரதியாதனாம். யாத்தனாம் அஸ்புஷந்தி முகுகு மறுபடியும் சரண அரவிந்தேன காலின் பாத கமலத்தினால் பாத தாமரையினால் சந்தன பங்க சந்தனத்திலான ஒரு சேற்று பங்க அதாவது ஒரு குழம்பு பிரதியாத்தனாம் பிரதியாத்தனாம் பிரதியாத்தனாங்கிறச்சே பிரதிகிருதி ஒரு பொம்மை மாதிரி, அந்த சந்தன குழம்பினால் ஆன ஒரு பொம்மையை ஆம்ரிஷந்தீம் அதை தடவி கொண்டிருப்பவளாக. ஆமா அதை வந்து ஆமர்ஷயந்தீம் அதை தொடுகொண்டிருப்பான குசும சாப்பலேகாம் இவ மதன ஆரோபித குணகோட்டிகாந்ததராம் குசும சாப்பலேகாம் இவ குசும சாப்பக மன்மதனினால் குசும இல்ல, சாப்பக மதன ஆரோபித குணகோட்டி காந்ததராம் சுகுசுமல் சாப லேகாம் இவ மன்மதனினால் ஏற்றப்பட்ட நாணின் ஓரத்தை போல். அந்த குணமங்கரிச்சி நான் கயிற்று, அந்த நான் கயிற்றினுடைய முனை எப்படி இருக்குமோ அது போல ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடிய குசும சாப லேகாம் இவ அந்த பூ புஷ்ப புஷ்ப பாணம் இல்லை புஷ்ப தனுஷ் வில்லு, அந்த புஷ்ப வில்லுனுடைய ஒரு லேகா ஒரு லைன் போல இருந்தா ஒரு வரி. மன்மதன் வந்து நான் ஏற்றினா அந்த புஷ்ப சாபம் எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த புஷ்ப சாபத்தினுடைய ஒரு லைன் மாதிரி அவ இருக்காளாம் பாக்குறதுக்கு, அவ்வளவு மெலிந்து போயிருக்கான்னு அதி காரஷ்யம் அத்திர வியஜதே. மதுமாச தேவதாம் இவ சிஷிரஹாரிணியும் காதம்பரியும் வேலையொக்கையத்
மது மாச தேவதாம் இவ அந்த மது மாசத்தின் அதிஷ்டான தேவதை போல் சிசிரஹாரிணியும் குடுமையை ஹாரிணிம்ன ஹாரிணிம்னு அறிவை குடுமையை போக்குபவள். நீட்டுக்கணும் இப்போ சிசிர ரித்துவுக்கு அப்புறம்தான் வசந்த ரித்து வரும். ஸோ வசந்த ரித்துவனுடைய அதிதேவத்தை வந்து அவளுடைய நிலைநாட்டும் பொழுது அவள் எப்படி அந்த குளுமை சிசிரத்துவத்தை போக்குறாளோ அதுபோல இவள் வந்து எத்தனை குளுமையை போட்டு போட்டு அவளுக்கு மேலே இது பண்ணாலும் அத்தனை குளுமையும் அவள் வந்து போக்கடிக்கிற மாதிரி இருக்கா. அதனால் பார்க்கறதுக்கு வசந்த ரித்துவனுடைய அதிதேவத்தை மாதிரி இருக்கா. அழகான ஒரு ரூபமா இந்த இடத்துல சிசிரம் இல்லையா, ஹேமந்த சிசிர, அதுக்கப்புறம் திருப்பியும் வசந்த ரித்து வருதோ இல்லையோ, வசந்தத்துலேருந்து தானே ஆரம்பம். ஸோ அந்த வசந்தம் வர்றச்சே உங்களுக்கு சிசிரத்தை போக்கிண்டு அது வந்து ஒரு தாபத்தை கொண்டு வருது. தாபம்னு இல்லை, ஒரு அழகை கொடுக்கறதுனால மனுஷாளுக்கு வந்து அந்த லவ் இஸ் இன் தி ஏருங்கிறாளே, அந்த மாதிரி இவ பார்க்கறதுக்கே அந்த மது மாசத்தினுடைய அதிதேவத்தை மாதிரி இருக்காள். சிசிர ஹாரிணி காதம்பரியும் வேலோகயத். அப்படியே உஷ்ணத்தை அப்படியே எல்லா விதமான குளிமையையும் போக்கடிக்கக்கூடிய அந்த மாதிரி போயிட்டு அந்த இது மாதிரி ஏபிள் டு ரிமூவ் ஆல் ஹர் மறுபடியும் அவள் எத்தனை குளுமை வச்சாலும் அவளுடைய தாபம் அவ்வளவு அதிசயமா இருக்குங்கிறது தெரியறது. அத சா தர்சனம் ஆகத்திய ஆகத்திய சந்திரா பீட ஆகமனம் ஆவேதயந்தம் பரிஜனம் உத்தரலதா தாரகேன உத்தர உத்தரல உத்தரல தாரகேன 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 சக்ஷுஷா கதய கிம் சத்தியம் ஆகத்தஹ திருஷ்டஹா த்வயா, அந்த சென்டென்ஸ் முடிச்சிருவோம். திருஷ்டஹ த்வயா கியதி கியத் துவனி கியதி அத்வனி. கியதி கியதி அத்வனி கோ அசௌ இதி பிரதிமுகம் நிக்ஷிப்தேன அனக்ஷரம் பப்ரச்ச அது குழந்தை ஆயிட்டவா அத்த பிறகு அவள் யதா தர்சனம் ஆகத்திய ஆகத்திய யதா தர்சனம் அதாவது அந்த அவலோகனம் வந்து ஆகத்திய ஆகத்திய கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு வந்து திரும்பும் பொழுது சந்திரா பீட ஆகமனம் ஆவேதயந்தம் சந்திரா பீட சந்திரா பீடன் ஆகமன ஆவேதயந்தம் அவன் வருவதை கூறுபவர்களான பரிஜனம் வேலைக்காரர்கள் உத்தரள தாரக்கேன ஸோ இங்க வந்து உத்தரள என்னன்னா தாரக்கேன யதா தர்சனம் ஆகத்திய ஆகத்திய சந்திராபீட ஆகமனம் ஆவேதயந்தம் பரிஜனம் உத்தரள தாரகேண சக்ஷுஷா சா பப்ரச்ச. ஸோ அவள் காதம்பரி வந்து வர்ற பரிஜனங்களை வந்து உத்தரள தாரகேன ரொம்ப சபலமாக இருக்கக்கூடிய மருண்ட கண்களுடன், ஸோ ஒரு ஒரு சபலமாக இருக்கக்கூடிய தாரகா, தாரகான அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கணினிக்கா இருக்கே அது பேர் என்ன, ஆமா ஆமா பியூபிள்ஸ். ஆமாம், அந்த பியூபிள் வந்து அப்படியே அசஞ்சின் இருக்கு அவளுக்கு, ரொம்ப ஒரு சஞ்சலமாக இருக்கக்கூடிய அந்த கரும் போர்ஷன், கரும்பாகம் கண்ணுக்குள்ளே இருக்கிறது, அதோடு இருக்கக்கூடிய சக்ஷுஷா கண்ணினால் பார்த்துவிட்டு பப்ரச்ச கேட்கிறாள். யார அப்படின்னா பரிஜனம் பப்ரச்ச. அந்த வேலைக்காரர்கள் என்ன பண்றா, சந்திராபீட ஆகமனம் ஆவேதயந்தம், சந்திராபீடனுடைய வருகையை தெரிவிக்கக்கூடிய வேலைக்காரரை கேட்கிறாள். அந்த வேலைக்காரர்கள் என்னன்னா யதா யதா தர்சனம் ததா ததா ஆகத்திய ஆகத்திய வதந்தி. ஓகேயா, எப்பொழுது அவன் பார்க்கப்படுகிறானோ அப்பொழுதெல்லாம் ஆகத்திய ஆகத்திய அவன் ஒரு ஒரு இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா அங்க இருக்கிற பரிஜனம் ஓடி வந்து இவள்கிட்ட சொல்றா, அடுத்த லெவல் வந்த உடனே அடுத்த பரிஜனம் ஓடி வந்து சொல்றா, அதுக்கு அடுத்த லெவல் வரைச்சு அடுத்த சேவகன் ஓடி வந்து சொல்றான். இப்படி யதாதர்சனம் ஆகத்திய ஆகத்திய வந்து வந்து சந்திராபீடனுடைய வருகையை தெரிவிக்கக்கூடிய பரிஜனம் பப்ரச்ச என்ன கேட்டா, கதைய சொல்லு, கிம் சத்தியமாகத்தா வந்துட்டானா, திருஷ்டஸ்துவயா உன்னால் பார்க்கப்பட்டானா, கியதி அத்வனி எந்த இடத்துல இருக்கான், எவ்வளவு தூரத்துல இருக்கான், குவா அசௌ எங்கு இருக்கான் அப்படின்னு பிரதிமுகம் ஒவ்வொருத்தரிடமும் நிக்ஷிப்தேன அனக்ஷரம்னு இருக்கு இங்க.
அதாவது நிக்ஷிப்தேன்னு அனக்ஷரம்னா குழந்தை மாதிரி, அதாவது இந்த மழவெள்ள பேச்சுல மாதிரி அப்படியே இன்கோஹரண்டா பேசுற மாதிரி. இன்கோஹரண்ட்டுங்கிறத விட அனக்ஷரம்னு அக்ஷரமே இல்லாமல் அவ கேட்கிற மாதிரி இருந்ததுன்னு அர்த்தம். கை ஜெஸ்டர்ஸோட. ஸோ நிக்ஷிப்தேன சக்ஷுஷா உத்தரல தாரகேன பிரதிமுகம் நிக்ஷிப்தேன சக்ஷுஷா, ஒவ்வொருத்தர் முகத்திலையும் அவ தன்னுடைய பார்வையை செலுத்தி ஆர் நிக்ஷிப்தேன வைத்து என்ன பண்ணுறா, அனக்ஷரம் பப்ரச்ச ஒரு வார்த்தையும் இல்லாமல் ஜெஸ்டர்ஸ் வெறும் இங்கிதேன மாத்திரம் பப்ரச்ச அதான் கரெக்ட், நிச்சயத்தேன சக்ஷுஷா தான் கரெக்ட், அப்படிதான் நல்லா இருக்கு இல்லையா. நிச்சயத்தேன சக்ஷுஷா பிரதிமுகம் பப்ரச்ச. பிரவர்தமான தவலிம்னா சக்ஷுஷா, பிரவர்தமான தவலிம்னா சக்ஷுஷா திருஷ்டுவாச்ச சம்முகம் ஆபதன் தம்பம் தூராத்தேவ வராரோகா சம்பிரம சம் சம்பிரம சுப உத்தரியகா அதுரிங் பாபுமா சயனாது உத்தஸ்தம் அங்க போய் அன்வைக்கிறது சரியா. அந்த குசும சயனாது புஷ்ப சயனத்திலிருந்து புஷ்ப படுக்கையிலிருந்து உத்தஸ்தௌ எழுந்து நின்றாள். எப்படி பிரவர்தமான தவலிம்னா சக்ஷுஷா தம் திருஷ்டுவா சம்முகம் ஆபதந்தம் தம் திருஷ்டுவா, எதிர்நோக்கி வரும் அவனை சந்திராபீடனை பார்த்துவிட்டு எதனால் பார்த்துவிட்டு பிரவர்தமான தவலிம்னா சக்ஷுஷா, அந்த கண்ணில் வந்து அந்த வெண்மைங்கிறது அப்படியே வளர்ந்துட்டே இருக்கான், வளர்கின்ற வெண்மை பகுதியை கொண்டு அந்த கண்ணினால் அவனை பார்த்து அப்படின்னா அப்படியே ஆச்சரியத்தோட நம்ம வந்து கண்ணை விரிச்சுண்டு பார்ப்போம் இல்லையோ, பிரஃபுல்ல நயனாசா அப்படி அவ வந்து பார்த்தா. சம்முகம் ஆபதந்தம் தம் திருஷ்டுவா அவனை பார்த்து விட்டு தூராதேவ தூரக்கேர்ந்தேயே வராரோஹா சொல்லு, வராரோகாங்கிறது வந்து ஆரோகம்ங்கிறது நிதம்பம் இடுப்பு, அழகான இடுப்பை கொண்டவள்னு அர்த்தவங்க. சோ எழுந்து கரைச்சு அந்த யுவர் ஃபோக்கஸ் இஸ் தேர், அதனால அவர் வந்து வராரோகாங்கிற அட்ஜெக்டிவ் போடுற. அடுத்தது தூராதேவ வராரோகா சம்பிரம சூத உத்தரீயகா, அந்த பரபரப்புனால அவளுடைய மேல் வஸ்திரம் நழுவினவளாக மணி குட்டிம நிகிதேன வாமகரதரேன ஹஸ்தாவலம்பனம் நிஜ பிரதிமாமிவ யாச்சமானா, மணி குட்டிம நிகிதேன அந்த கையை வந்து இதுல கீழே இருக்கக்கூடிய மணிமயமான தரையில அவ வச்சுருக்கா. மணி குட்டிம மணி ஃபுட்பாத் மாதிரி இருக்கு அந்த இடத்துல, அந்த ஸ்டூல் மாதிரி இருக்கு, மணி குட்டிம நிகிதேன அந்த மணிமயமான தலத்தில் வைத்திருக்கக்கூடிய வாமகரதலேன இடது கையினால் ஹஸ்த அவலம்பனம் கைய பிடிச்சுக்கோன்னு சொல்லி தன்னுடைய பிரதிமாவையே கேட்டுக்கிறார். ஹஸ்த வாம கரதலேன ஹஸ்தாவலம்பனம் யாச்சமானா, சோ அவளுக்கு என்னன்னா தன்னால வந்து கிடுகிடுன்னு எழுந்துக்க முடியல, சசம்பிரமம் உத்தா இது எழுந்துக்கணும்னுட்டு அவளுக்கு இருக்கு, எழுந்துக்கரைச்ச யாரோட கையாவது பிடிச்சுக்கணுமோ இல்லையோ, ஆனால் கையை பிடிச்சிக்கிறதுக்கு பதில் அவள் முதல்ல லெஃப்ட் ஹேண்டை வந்து கீழே அந்த மணி குட்டி மத்தில் கையை வச்சுட்டுருக்கா. அவளுடைய சரீரம் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அந்த மணிமயமான தரையில், ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிற தன்கிட்ட கையே அவள் வந்து கேட்குற மாதிரி இருக்கு, என் கையை சத்த பிடிச்சிக்கோ ஏன்னுட்டோ, ஏன்னா அந்த ஒரு கையும் இன்னொரு ரிஃப்ளெக்ஷன் கையும் சேர்ந்துருக்கு அந்த மணிமயமான பூமியில். ஸோ மணி குட்டிம மணி தரை மணிமயமான தரையில் நிகிதேன வைக்கப்பட்ட வாமகரதலேன இடது கையினால் நிஜப்பிரதிமாம் தன்னுடைய பிரதிபிம்பத்தை ஹஸ்தாவலம்பனம் யாச்சமானா இவ, கையை பிடிச்சுக்கோ அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் சரஸ்த கேசகலாபயமன श्रमितेने गलस्वेद सलिलेने दक्षिणकरेने समभ्युक् समभिक् समभिक्षा इव इव आत्मानं अर्पयन्ति. श्रस्त केश कलाप संयम சம்யமன श्रमितेने श्रस्त அப்படியே ஓடுகின்ற கேசகலாப கூந்தலின் கூந்தலை சம்யமன சரி செய்வதில்
சிரமித்தேன அதில் ஈடுபட்டு கஷ்டப்படுபவர்களுமான தலித ஸ்வேத செல்லிலேன வழிகின்ற அந்த ஒரு வேர்வை வேர்வை தண்ணீரினால் தண்ணியை கொண்ட தட்சிணக்கரேன தண்ணீர் கொண்ட தட்சிணக்கரேன அவ்வாறான அவளுடைய வலது கையினால் சமத்யு இவ ஆத்மானம் அர்ப்பயந்தி தன்னைத்தானே அர்ப்பித்துக் கொள்கின்றால் சம்யுக்ஷ சம்யுக்ஷ புரோக்ஷணம் புரோக்ஷணம்னு அர்த்தம். ஸோ அவ வந்து தன்னுடைய ரைட் ஹேண்ட்னால தலை கலைஞ்சிருக்கு, அந்த தலையை இழுத்து கட்டணுங்கிறதுக்காக போகிறா. அது போகிறச்சே அந்த சிரமத்தினால அவளுடைய கையிலேருந்து ஜலம் ஒழுகிறது, ஸ்வேதம். அவ்வளவு களைப்பா இருக்கா, அது களைப்பா இருக்கிற அந்த அந்த வேர்வை துளி விழருது. புரோக்ஷணம் பண்ணி தன்னை அர்ப்பணம் செய்யற மாதிரி இருக்கு சந்திராபீடனிடம். ஸோ ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து யாருக்காவது வந்து ஒரு பூஜா விஷயமாக நம்ம சமர்ப்பணம் பண்ணணுங்கிறச்சே அது மேலே ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணி நம்ம கொடுப்போமோ இல்லையோ, அந்த மாதிரி தன்னைத்தானே இவ வந்து புரோக்ஷணம் பண்ணி சந்திராபீடனிடம் அர்ப்பணிக்கிறாள் போல் இருக்கிறது. அந்த புரோக்ஷணம் பண்ணுறதுக்கு ஜலம் எங்கேருந்து வந்ததுன்னா, கலத்து ஸ்வேத ஜலேன தட்சிணக்கரேன தன்னுடைய ரைட் ஹேண்டுனால. எதையும் கொடுக்கறச்சே நம்ம ரைட் ஹேண்டுனால தானே புரோக்ஷணம் பண்ணி அந்த ரைட் ஹேண்டில் கொடுப்போமோ இல்லையோ, அதுக்காக சொல்கிறா. ஸோ ஸ்ரஸ்த கேஷ கலாப சம்யமன ஸ்ரமிதேன, ஸ்ரஸ்த கலங்கி இருக்கக்கூடிய கலைஞ்சிருக்கக்கூடிய கேஷ கலாப தலைமுடி, அதனை அந்த கூட்டத்தை சம்யமன அடக்குவதினால் ஸ்ரமிதேன களைப்படைந்த கலத்து ஸ்வேத சலிலேன வழிகின்ற வியர்வை ஜலங்கொண்ட தட்சிணகரேன வலது கையினால் ஆத்மானம் சமபியுக்ஷ்ய ஆத்மானம் அது அர்ப்பயந்தி இவ சமபியுக்ஷ்ய லியபந்தம் அது. ஸோ உங்களுக்கு வந்து புரோக்ஷணம் செய்துவிட்டு தன்னை அர்ப்பணிப்பவள் போல் இருக்கிறாள். சம் அபி அபிஷிச்சிய. ஸோ உக்ஷுங்கிறது அருகார்த்தே உக்ஷ, அந்த அதுக்கு மேல நம்ம வந்து லியப்பு போடுறோம். சக்ஷுஷா க்ஷரந்தி சிசிரம் ஆனந்த ஜலம் கிஞ்சித்து அதோமுகி தக்ஷணம் அபாங்க பாக உபஞ்சி அபாங்க பாக புஞ்சித தாரகையா தன்முக லக்னயா இவ தீர்கயா திருஷ்டியா திருஷ்டியா ஆக்ருஷ்யமான குசும சயன சயனாத் உத்தஸ்தௌ. சோ சக்ஷுஷா க்ஷரந்தி சிசிரம் ஆனந்த ஜலம், சிசிரம் ஆனந்த ஜலம் அது குளுமையான மகிழ்ச்சியினால் ஆன தண்ணீர் சக்ஷுஷா கரந்தின் தண்ணீரினால் வழிகின்றவளாகவும் கிஞ்சித் அதோமுகி சிறிது கீழ் நோக்கிய முகத்தை உடையவளாகவும் தக்ஷணம் அபாங்க பாகம் புஞ்சித தாரகையா தக்ஷணம் அந்த அந்த அந்நேரத்தில் அபாங்க பாகம் புஞ்சித தாரக்கையா அப்பாங்க பாகம் ஓரக்கண்ணின் புஞ்சித கூட்டமடைந்த அதாவது சேர்த்து வைத்த தாரக்கையா ஒரு நட்சத்திரத்தை போல. இல்ல அந்த தாரக நட்சத்திரத்தை போல, அந்த தாரகம் வந்து அந்த ஓரத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. தாரகாங்கிறது கிருஷ்ண தாரகா, பியூபிள். அப்போ இந்த சொல்லுங்க, தக்ஷணம் அந்த கணத்தில் அந்த 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 நொடியில் அப்பாங்க பாகம் கண்ணின் அந்த ஓரப்பகுதியில் புஞ்சித்த சேர்ந்த பியூபிள்ஸ் அந்த தாரகையா அப்படிப்பட்ட அந்த பியூபிள் கிருஷ்ண தாரையினால் கருவியை கொண்ட கருவியினால் தன்முக லக்னயா இவ அவனுடைய முகத்தில் இதுவா இருக்கு, ஒட்டின் இருக்கிற மாதிரி இருக்கு. சந்திராபீடஸ்ய முகே லக்னம் சம் லக்னா இவ தீர்கயா திருஷ்டியா ஒரு பெரிய ஒரு பார்வையினால் ஆக்ரஷ்யமான இவ இழுக்கப்பட்டவள் போல்
தீர்கயா திருஷ்டியா. லக்னயா ஸோ இப்போ எல்லாமே வந்து திருஷ்டிக்கு அட்ஜெக்டிவா போறது இல்லையா. அப்படியே ஸோ அந்த நீண்ட பார்வை, அந்த பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷம் அவளுடைய அபாங்கம் சி அதோமுக்கியா திரும்பிட்டாவன் ரைட்டா. ஸோ கிஞ்சிது அதோமுக்கினா வெட்கத்தினால் தலை குனிந்தவள்ங்கிறதுனால ஓரக்கண்ணால் அவனை பார்க்குறா. ஓரக்கண்ணால் பார்க்கறச்சு அந்த கண்மணி இருக்கே, அந்த கண்ணனுடைய அந்த மணியானது அது அப்படி கண்ணனுடைய ஓரத்துக்கு போயிடுது. அபாங்க புஞ்சித அபாங்க பாக ஓரக்கண்ணில் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாரகா, அதை கொண்ட தன்முக லக்னையா அவனுடைய முகத்தில் செலுத்திய தீர்கயா திருஷ்டியா, தீர்க்கமான திருஷ்டியினால் ஆக்ருஷ்யமான அவளை அவனை இழுப்பவள் போல். இவ குசும சயனாத்து புஷ்ப படுக்கையில் இருந்து எழுந்தாள். சந்திராபீடகத்து சமுபபிருஷ்ய சமுபசிருத்திய சமுபசிருத்திய பூர்வவத் ஏவதா மகாஸ்வேதா பிரணாம புரஸ்வரம் தர்சித விநயக பிரணநாம சந்திராபீடகோ தூ சந்திராபீடனோ தம் உபசிருத்தி அவள் அவள் அவளுடைய அருகில் நெருங்கி தாம் பூர்வவதேவ பிரணநாம சரி சமுபசிருத்திய கிட்டே நெருங்கி மகாஸ்வேதா பிரணாம புரஸ்வரம் தர்சித விநயக மகாஸ்வேதா பிரணாம புரஸ்வரம் மகாஸ்வேதாவை வணங்கிய பிறக வணங்கிய வணங்குவது என்பதை முன்னிட்டு கொண்டு. ஸோ முதல்ல மகாஸ்வேதாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டோம், அப்புறம் காதம்பரிக்கு முன்னாடி மாதிரியே எப்படியோ. ஸோ என்னதான் அவனுக்கு வந்து அவளை பார்க்கணுங்கிற ஆசை இருந்தாலும், அவளுடைய நிலைமை இதுதான்னு தெரிஞ்சிருந்தாலும், மகாஸ்வேதா அங்கே இருக்கிறச்சு முதல்ல மகாஸ்வேதாவுக்கு தான் தன்னுடைய மரியாதையை காமிக்கணும். முன்னாடி எப்படி இருந்தானோ அதே போல தன்னுடைய வினயமான ஒரு ஒரு நடத்தையிலிருந்து அவன் விலகலைங்கிறத காமிக்கிறாருங்க. ஸோ பூர்வவதேவ முன் போலவே மகாஸ்வேதா பிரணாம புரஸ்வரம் மகாஸ்வேதாக்கு வணங்குதல் செய்வது என்பதை முன்னிட்டு கொண்டு முன் வைத்து கொண்டு தரிசித வினயகா தன் வினயத்தை காண்பித்தவாறு தாம் அந்த காதம்பரியை பிரணநாம நமஸ்காரம் செய்தான், அவர் இது வணக்கத்தை தெரிவித்தான். வெரி குட். பிரதி பிரணாமாயாம் ச தஸ்யாம் புனஹ தஸ்மின் ஏவ குஸ்மசயனே சமுவிஷ்டாயாம் சமுபவிஷ்டாயாம் பிரதிஹாரியா சமுபநீதாம் ஜாம்பூநதமயீம் ஜாம் பூநதமயீம் ஆசந்திகாம் பாதேன ஏவ உச்சாரிய சிதௌ ஏவ உபாவிஷத் சிதௌ ஏவ உபாவிஷத். சோ கிருத பிரதி பிரணாமாயாம் ச தஸ்யாம், அந்த காதம்பரியானவள் பதிலுக்கு நமஸ்காரம் செய்த பிறகு வணக்கத்தை தெரிவித்த பிறகு புனக தஸ்மின்னேவ குசுமசயனே சமுபாவிஷ்டாயாம், மறுபடியும் அந்த பூப்படுக்கையிலேயே அவள் உட்கார்ந்த பொழுது, காதம்பரி உட்கார்ந்த பொழுது, பிரதிஹாரியா சமுபநீதாம் ஆசந்திகாம் பாதேனைவ உச்சாரிய, அங்க அந்த பிரதிஹாரி துவாரபாலகா வந்து துவாரபாலிகா ஒரு இது எடுத்துட்டு வரா ஆசந்திக்கான சீட்டு அவ உட்காடுறதுக்கு. அந்த சீட் எப்படி இருக்குன்னா சமுபநீதாம் ஜம்பூனதமயீம் ஆசந்திகாம் ஜம்பூநத ஜம்பூ நதிங்கிறது ஆர் ஜம்பூ நதகாங்கிறது கங்கைக்கு ஒரு பேரு. ஜம்பூ நதிங்கிறது ஸோ ஆகாச கங்கையில வந்து உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் இதுதானே, சுவர்ணமயமாக இருக்கும். அது வந்து பிரம்மலோகத்துல இருக்கக்கூடியதான். பிரம்மலோகாத் பிரவர்த்தமானாசு சப்தசு நதீஷு மத்தியே நதி பேதா இந்த ஜம்பூ நதிங்கிறது. ஜம்பூ நதியில இருக்கக்கூடியது ஜம்பூ நதி சம்பந்தமா இருக்குங்கிறதுனால கனகம் தங்கத்துக்கு வந்து ஜாம்பூ நதன்னு பேரு. ஸோ ஜாம்பூ நத மயீம் ஆசந்திகாம் அப்படின்னா சுவர்ணமயமான ஒரு பீட்டிகா பீட்டம், சுவர்ணமயமான பீட்டத்தை அந்த பிரதிஹாரி துவாரபாலிகா கொண்டு வந்த ஒரு சுவர்ணமயமான சமுபானிதாம் எடுத்து வந்த ஜாம்பூ நதி ஜாம்பூநதமயீம் தங்கமயமான ஆசந்திகாம் ஆசனத்தை பாதேனைவ உச்சாரிய கால்னாலேயே அப்படி ஒதுக்கிட்டு உச்சாரிய விலக்கி விட்டு
க்ஷிதௌ ஏவ உபாவிஷத் பூமியிலேயே உட்கார்ந்தான். நெக்ஸ்ட் அத अतः केयूरकः देवी देवस्य चन्द्रापीठस्य प्रसादभूमिः एषा पत्रलेखा नाम ताम्बूलकरङ्कवाहिनी इति अभिधाय पत्रलेखाम् अदर्शयत्। अतः केयूरकः केयूरकनुं देवी कादम्बरी देवस्य चन्द्रापीठस्य प्रसादभूमिः एषा पत्रलेखा नाम ताम्बूलकरङ्कवाहिनी देवस्य चन्द्रापीठनुडय प्रसाद एषा प्रसादभूमिः इन्द மாளிகையின் தரையானது. இல்ல இல்ல, பிரசாதன மாளிகை, பிரசாதன அனுகிரக பாத்திரம். சோ இந்த பத்ரலேகா என்ற தாம்பூல கரங்கவாகினி வெட்டலை புட்டி தூக்கர்பவள் சந்திராபீடசிய சந்திராபீடனுடைய பிரசாத பூமிகி அனுகிரக பாத்திரம் அவள் என்று கூறி பத்ரலேகாம் பத்ரலேகாம் அதர்ஷயத்து பத்ரலேகாவை பார்த்தான், காண்பித்தான், காண்பித்தான் அதர்ஷயத்து அத காதம்பரி. अतः कादम्बरी दृष्ट्वा ताम् अहो मानुषीषु पक्षपातः प्रजापतेः इति चिन्तयां बभूव। अतः कादम्बरी ताम् दृष्ट्वा कादम्बरी अन्द पत्रलेखावै पार्त्ते कण्डुविट्टे ताम् अवलिडम् अहो प्रजापतेः पक्षपातः इल्ल अवलिडम् इल्ल ताम् दृष्ट्वा अवलै पार्त्तुविट्टु மானுஷீஷு மனுஷ்யர்களிடம் பிரஜாபதேஹே பக்ஷபாதஹ அஹோ அடாடா இந்த பிரம்மாவனுடைய பக்ஷபாதத்தை பாரு, ஒரு ஃபேவரட்டிசம் பாரு மனுஷ்யர்களிடத்தில், அவ அவ்வளவு அழகா இருக்கா அந்த பத்திரலேக்கா, அதனால இவ வந்து நினைச்சுக்கிறான் பாரு இவர் பிரம்மாவுக்கு வந்து ரொம்பதான் ஒரு பக்ஷபாதம் இவாள்கிட்ட அப்படின்னு. இது சிந்தையாம் பபுவ என்று யோசித்தாள். कृत प्रणामां च ताम सादरं एहि एहि इति अभिधाय आत्मनः समीपे सकुतूहलं परिजनेन दृश्यमानां पृष्ठतः समुपावेशयत्। कृत प्रणामां च ताम सादरं செய்த வணக்கத்தை உடைய அந்த பத்ரலேகாவிடம் சாதரம் மிகவும் ஒரு அன்புடன் ஆதரவுடன் ஏஹி ஏஹி இதி அபிதாய இந்த வா ஏஹி வா வா என்று வா வா என்று கூறி ஆத்மனஹ சமீபே ச குதூகலம் பரிஜனேன திருஷ்யமானாம் பிருஷ்டதக சமுபாவேசியத். ஆத்மனஹ சமீபே தன் பக்கத்தில் தன்னுடைய அருகில் ச குதூகலம் மிகவும் ஒரு ஒரு விதமான ஆவலுடன் பரிஜனேன திருஷ்யமானாம் திருஷ்யமானாம் பிருஷ்டதா அப்புறமா சோ சகு ச குதூகலம் மிகுந்த ஆவலுடன் பரிஜனேன திருஷ்யமானாம் வேலைக்காரர்களினால் பார்க்கப்பட்டவளான அந்த பத்ரலேகாவை பிருஷ்டதா பின்பக்கம் அதாவது தனக்கு பின்னாடி சமுபாவேசயத்து உட்கார வைத்தாள், அமர வைத்துக் கொண்டாள். தர்ஷன தர்ஷனாதேவ உபாரூட பிரீத்திஹி பிரீத்தி அதிசயா प्रीति अतिशया च मुहुर्मुहुः एनाम सोपग्रहं करकिशलयेन पस्पर्श। दर्शनात् एव अवने कंठ मातिरति अवले पत्रलेखा एनाम इल्लिया पत्रलेखा सो பார்த்த மாத்திரத்திலேயே அவளிடம் ஒரு பிரீத்தி அதிசயா உபாரூட பிரீத்தி அதிசயா ஒரு மிகுந்த ஸ்னேகம் கொண்டவளான அந்த காதம்பரி பிரீத்தி அதிசயா காதம்பரி முகுர்முகு மறுபடியும் மறுபடியும் பத்ரலேகாவை சோபக்ரகம் உபக்ரகான ஸ்னேகா ஒரு ஸ்னேகத்தோட பிரீத்தியோட கரகிசலேன தன்னுடைய தளிர் போன்ற கையினால் பஸ்பர்ஷ தொட்டாள். மறுபடியும் அப்படி தடவிந்தே இருப்பாளோ இல்லையோ, ரொம்ப ஒருத்தரை பிடிச்சி விடுத்துன்னு அப்படி கையை பிடிச்சிட்டு அப்படி தடவும், அந்த மாதிரி அவள் வந்து இந்த பத்ரலேகாவை அவளை பார்த்த மாத்திரத்துலேயே அவளுக்கு பிடிச்சி விடுத்தான். ஏன்னா சந்திராபீடன் வந்து இவளிடத்துல தன்னுடைய அனுகிரகத்தை காமிச்சிருக்கான் அப்படிங்கிறச்சு, சந்திராபீடனுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமானவள்ங்கிறச்சு, இவளுக்கும் பிடிச்சி போயிடுத்து, அதனால இவ வந்து கையை பிடிச்சி தடவிண்டே இருக்கான். தொடர்க்க